हेलो फ्रेंड्स वेलकम टू स्टोरी बाइट्स तमिल இன்றைய வீடியோவுக்கான கேள்வி என்னதுன்னா உலகம் அழியுமா அழியாதா உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க என்னோட கருத்து பாத்தீன்னா உலகம் கண்டிப்பா அழியும் அதுவும் அழிக்கப்பட்டுட்டு இருக்கு சரி பூமியில பாத்தீன்னா ஒரு உயிரினம் வாழ்றது ரொம்பவே கடினம் தான் ஏனா இயற்கையாவும் ஆபத்து வரும் செயற்கையாவும் ஆபத்து வரும் அப்படி இயற்கையால நடந்த சோகத்துல இருந்தோ அன் ஒரு சில ஆபத்துல இருந்தோ தப்பிச்சி உயிர் வாழ்ந்துட்டு இருக்க சில விலங்குகளை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான प्रेस பண்ணுங்க அப்பதான் நான் அப்டேட் பண்ற வீடியோக்களை உடனுக்குடனே நீங்க பார்க்கலாம் தி டூ லெக்ட் கவ் இந்த கன்னுக்குட்டி பிறக்கும்போது ரெண்டு முன்னங்கால்கள் இல்லாம பறந்திருக்கு அதனால இது உயிர் வாழ்றதுக்கு இருக்கிற ரெண்டே வழி ஒன்னு இது ஒரே இடத்துல ஜடமா உட்கார்றது இல்லன்னா மனுஷங்க மாதிரி ரெண்டு கால்கள மட்டும் பயன்படுத்தி நடக்க ஆரம்பிக்கிறது இதுல இந்த கன்னுக்குட்டி பாத்தீனா செகண்ட் ஆப்ஷனை சாய்ஸ் பண்ணிருக்கு தன்னாலயே வாழ முடியும்னு கஷ்டப்பட்டு நடக்க ஆரம்பிச்சிருக்கு இப்படி நடக்கும்போது அதனால ஸ்டேபிளா கூட இருக்க முடியல எப்ப வேணாலும் கீழ விழுற மாதிரி தடுமாறிட்டே நடக்குது பட் இதெல்லாம் தன்னால முடியும்னு இந்த கன்னுக்குட்டி ப்ரூவ் பண்ணிருக்கு இத யூடியூப்ல அப்லோட் பண்ணதுல இருந்து நிறைய கமெண்ட் இந்த கண்ணுக்குட்டிக்கு ஆதரவாகவும் உதவுற மாதிரியும் வந்ததா சொல்றாங்க தி ஸ்ட்ராங் வில்ட் கோட் எப்படி ரெண்டு முன்னங்கால்கள் இல்லாம கண்ணுக்குட்டி பிறந்திருக்கோ அதே போல ரெண்டு பின்னங்கால்கள் இல்லாம ஒரு ஆடு பிறந்திருக்கு சைனால இருக்க ஒரு பண்ணையில தான் முன்னங்கைகளோட மட்டும் இந்த ஆடு பிறந்திருக்கு அப்புறம் கொஞ்சம் வாரம் கழிச்சு இது நடக்கவும் செஞ்சிருக்கு என்னதான் இது நடக்கும்போது சிரமப்படுற மாதிரி இருந்தாலும் மத்த ஆடையும் கூட ஜாலியா தான் விளையாடுமா அங்க இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸ் எல்லாம் கூட இந்த ஆட்டை பார்த்துட்டு நிறையவே மோட்டிவேட் ஆகுறதா சொல்றாங்க காப்பர்ஸ் ஃபால் காப்பருங்கிறது இந்த சேட்டை பிடிச்ச பூனையோட பேர் தான் வீட்டுக்குள்ள அமக்கலம் பண்ணது பத்தாதுன்னு அபார்ட்மெண்ட்ல இருக்க பால்கனில இது விளையாடிட்டு இருந்திருக்கு ஆனா தலைவருக்கு உயரத்தை பார்த்தா பயம் இல்ல போல இருக்கு 14வது மாடியில இருந்து உயிருக்கு ஊசல் அடின்னு தொங்கிட்டு இருக்காப்ல அப்புறம் அங்க இருக்கவங்க எல்லாம் இதை தூக்குறதுக்கு ட்ரை பண்ணாலும் காப்பருக்கு ஆஃபர் இல்லாம கீழே விழுந்திருக்கு யூஸ்வலா 14 அடிக்கு பில்டிங்ல இருந்து கீழே விழுந்தா சட்னி தான் ஆவாங்க ஆனா காப்பர் பாத்தீங்கன்னா வெறும் கால் பிராக்சரோட உயிர் பழிச்சிருக்கு காப்பருக்கு ஆயில் கெட்டின்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இனிமே அந்த பால்கனி பக்கமே எட்டி கூட பாக்காது டேனியல் த மிராக்கிள் டாக் அலபாமால இருக்க அனிமல்ஸ் கண்ட்ரோல் சென்டர்ல தான் டேனியல்ங்கிற இந்த நாய் உயிர் தப்பிச்சிருக்கு அங்க இருக்க கேஸ் சேம்பர்ல இவரும் கூட இருக்க நாய்களும் மாட்டிட்டு இருக்கு இது தெரிஞ்சு அங்க இருக்க ஒர்க்கர்ஸ்க்கு அந்த சமயம் அல்ல இல்லையா ஏன்னா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இதுங்களா கூண்டுல மாட்டிட்டு இருக்கு அண்ட் இன்னொரு பக்கம் கார்பன் மோனாக்சைடு வாயு லீக் ஆகிட்டு இருந்திருக்கு அப்புறம் 11 மணி நேரம் கழிச்சு இந்த நாய் மட்டும் வெளியே வந்திருக்கு சோகம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா இது கூட இருந்த மத்த நாய்ங்க எல்லாருமே இறந்து போயிருக்கு அப்புறம் டேனியல தூக்கிட்டு வந்து போர்வையில போட்டு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்திருக்காங்க இந்த டேனியல்ங்கிற பேரு அதை காப்பாத்தினதுக்கு அப்புறம்தான் வச்சிருக்காங்க ஏன்னா ஒரு நாள் பாத்தீங்கன்னா சிங்கத்தோட கூண்டுல இருந்து ஒருத்தர் சர்வைவ் ஆனாராம் அவரோட பேர் தான் இது அப்புறம் நியூ ஜெர்சில இருக்க ஒரு என்ஜிஓ பாத்தீங்கன்னா டேனியலை தத்து எடுத்துட்டு போயிட்டாங்க மிக்குமி த சர்வைவர் காட்டோட ராஜா சிங்கம் தான் ஆனா அந்த சிங்கத்துக்கு ஒரு நாள் அந்த காடு ஆப்பிக்கும் டான்சானியா நேஷனல் பார்க்ல தான் மிக்குமி ஜாலியா சுத்திட்டு இருந்துச்சு ஒரு நாள் மரத்துல இருந்த பொறியில இந்த சிங்கம் மாட்டிருக்கு யூஸ்வலா இவ்வளவு பெரிய காட்டுல மக்கள் நடமாட்டம் இருக்கவே இருக்காது அதனால பாத்தீங்கன்னா 3 வருஷமா எங்கேயுமே நகர முடியாம அந்த பொறியிலேயே மிக்குமி மாட்டிருக்கு இதுல நடந்த மிகப்பெரிய ஆச்சரியம் என்னதுன்னா இந்த சிங்கம் 3 வருஷமா அந்த பொறியில சிக்கினதா சொல்றாங்க அப்புறம் 2012 இதை காப்பாத்தும் போது இது சிக்கிட்டு இருந்த கம்பி வந்து அதோட சதைக்குள்ளேயே போயிருக்கிறதா சொல்றாங்க எனிவே இந்த சிங்கத்துக்கு தேவையான ஃபுட் வாட்டர்லாம் கொடுத்த கூட இருந்த மத்த உயிரினங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் 6-legged deer மனுஷனா இருந்தாலும் விலங்கா இருந்தாலும் இருக்கிறது கரெக்டா இருந்தா தான் நல்ல கம்ஃபர்ட்டா இருக்கும் இன்கேஸ் கொஞ்சம் அதிகமானா கூட டிஸ்கம்ஃபர்ட் தான் இந்த மானம் ஒரு நாள் யூஎஸ் ஸ்ட்ரீட்ல இருக்க நாய்ங்க துரத்தி கடிச்சிருக்கு அப்புறம் அதை பார்த்தவங்க காப்பாத்தி இதை பார்க்கலையும் விட்டாங்க இதுக்கு பாத்தீங்கன்னா 6 கால்கள் இருந்திருக்கு இதனால இந்த மானால சரியா நடக்க கூட முடியலையா ஏன்னா எக்ஸ்ட்ரா 2 கால்கள் பாத்தீங்கன்னா ஒட்டி பிறந்த வளர்ச்சி அடையாத 2வது சிசுவோட தான் இதுக்கு 2 வாலும் இருந்திருக்கு அதுல ஒன்னு பாத்தீங்கன்னா அந்த நாய்ங்க கடிச்சப்ப காயப்பட்டுச்சான் அப்புறம் அந்த மானுக்கு எக்ஸ்ட்ரா இருக்க கால்களை சர்ஜரி மூலியமா அகற்றி அப்புறம் இதை ஒரு வேற பார்க்ல கொண்டு போயிட்டு மத்த மானுங்க கூட விட்டதா சொல்றாங்க கேமல் ஃபிளேஜ் ஒரு நாள் இன்டர்நெட்ல தலையே இல்லாத ஒட்டகத்தோட போட்டோ வைரல் ஆகிருக்கு இதை ஒரு இந்தியன் போட்டோகிராஃபர் தான் எடுத்திருக்காரு அவர் ஒரு நாள் பாலைவனத்துல ஒட்டகங்க கூட்டமா இருக்கிறத போட்டோ எடுத்துட்டு இருந்தாரு அந்த சமயம் பாத்தீங்கன்னா தலையே இல்லாத மாதிரி ஒரு ஒட்டகம் இருந்திருக்கு அதையும் போட்டோ பிடிச்சிட்டு இவர் எல்லாருக்கிட்டையும் காட்டியிருக்காரு ஆனா கொஞ்ச நேரத்திலேயே பாத்தீங்கன்னா அந்த ஒட்டகத்துக்கு தலை வந்திருக்கு இவர் அது கரெக்டா முது சொரியும் போது தலையே இல்லாத மாதிரி போட்டோ பிடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் மக்கள் கிட்ட ஃபர்ஸ்ட் இந்த போட்டோ காமிச்சு தலையே இல்லாத ஒட்டகன்னு ரொம்ப பிரபலமாகிட்டு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தலை இருக்கிற போட்டோ வெளியிட்டு
ஹெல்ப் வாங்கினாரு. அண்ட் ஜூல எடுத்த இந்த வீடியோ நீங்க பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஒட்டக தலையே இல்லாம சந்தோஷமா நடந்து போற மாதிரி தெரியுது. இப்ப நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, இந்த ஒட்டகத்துக்கு உண்மையாவே தலை இருந்துச்சா இல்லையான்னு. எஸ், இதுக்கும் தலை இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு இல்யூஷன் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்த எந்த விலங்கு உங்களை உண்மையாகவே இன்ஸ்பயர் பண்ணிச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுறங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.